ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சைனாவோட ஃபேமஸான நாவல்ல இருந்து எடுத்த ஒரு அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியான கிரியேஷன் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்கா தான் இருக்கும், பட் ஹாரர் த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லாம இருக்குங்க. இந்த படம் 2.5 மணி நேரம் படம்ங்கிறதுனால ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கொடுத்தாதான் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த படம் கொஞ்சம் லாங்கா தாங்க இருக்கும். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, 500 வருஷங்களா அடைஞ்சு கிடந்த ஒரு ஃபாக்ஸ் டீமன் அழைக்கப்படுற ஒரு நரியோட ஆவி ஒரு ராஜ்யத்தையே, அதுவும் இந்த உலகத்தை ஆள்ற ராஜாவையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அந்த மந்திர கட்டில இருந்து அந்த ராஜ்யத்தையும் ராஜாவையும் விடுவிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 800 ராஜ்யத்தில இருந்து ஷாங் தேசத்துக்கு குழந்தை பருவத்திலேயே அடாப்ஷன் மாதிரி வந்து தங்களோட நாட்டுக்காக ஷாங் தேசத்திலேயே இருக்கிற 800 போராளிகள் அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஆவிய ஓட்ட நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யம் உலகத்தையே ஆள்றதுங்கிறதுனால தேவர்களும் தங்களால முடிஞ்சதை செஞ்சு பாக்குறாங்க. பைனலா அந்த ராஜ்யத்துல இருந்த பேய ஓட்டி அந்த ராஜ்யத்தையே காப்பாத்தினாங்களா, அதனால இந்த உலகம் காப்பாற்றப்பட்டதா அப்படிங்கறத எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன கதை தான் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். இந்த கதை முடிவே இல்லாம ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த உலகம் ஷேப்பே இல்லாம இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதாம் ஏவாள் கதை கேட்டிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏவாள் மாதிரியான பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்க தான் அதே மாதிரி சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் மண் பொம்மையை வச்சு மனிதர்களை உருவாக்குனாங்களாம். மனிதர்கள்லாம் நிறைய பேர் பிறந்ததுக்கு அப்புறம் உலகமே ஃபுல் ஆயிடும் இல்லையா. அந்த உலகத்துல 800 தேசங்களா பிரிச்சாங்களாம். அதை ஆள்றதுக்கு ஒரே ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்களாம். அந்த ராஜா இருந்த இடம் ஷாங்னு அழைக்கப்படுற ஒரு ராஜ்யமாங்க. அந்த ராஜ்யத்துல முதலாவது அரசர் வந்து ஷாங் மோர்ஷ். அது மாதிரி 500 வருஷங்கள் ஓடி போச்சாம். அதுக்கப்புறம் இன்னொரு அரசர் ஷாங்கோட தேசத்தை ஆண்டுட்டு இருந்தாரு. அவருதான் அந்த உலகத்துக்கே ராஜா இல்லைங்களா. அந்த சமயத்துல ஷூ ஹூன்னு ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஜியாஹூ அப்படிங்கிற ரீஜியன்ல இருந்தாராம். அந்த இடத்துல அவர் இந்த வரி எல்லாம் கட்டாம பயங்கரமா முரண்டு புடிச்சிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாம ஷாங் அந்த இடத்தையே எதிர்த்தாராம். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாத யிங் தன்னோட 2வது மகனை போருக்கு அனுப்பிச்சாராம். அந்த மகனும் தன்னோட போர்பலத்தை தான் கையாலே உருவாக்குனாராம். நல்ல படை தளபதியா இருந்து எல்லா போரையும் ஜெயிச்சிட்டு வந்தாராங்க. இந்த படையில முக்கியமா இருக்கிறவங்க யாருன்னா போர் வீரர்கள். அதையும் தாண்டி முக்கியமா இருக்கிறவங்க யாருன்னா இந்த 800 ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஷாங்கோட தேசத்துலதான் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டு வளர்ப்பாங்களாம். அவங்க பெரியவங்களாகி போர் வித்தைகள் எல்லா பண்புகளையும் கத்துக்கிட்டு ஷாங் தேசத்திலே இருப்பாங்களாம். அவங்க எதுக்காக இருக்காங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப ஷூஹூ இவங்க வந்து வரி கட்டுறதுக்காக பயங்கரமா ப்ராப்ளம் கொடுக்குறாங்க இல்லையா. இது மாதிரியான ப்ராப்ளம் யாராவது கொடுத்தாங்கன்னா தங்களோட மகனை தான் முதல் முறையா படைக்கு முன்னாடி அனுப்பி சமாதானம் பேசுவாங்களாம். அப்படி சமாதானத்துக்கு வரலன்னா எந்த நாட்டோட அரசர் இது மாதிரி ஷூஹுவை எதிர்க்கிறாரோ அவங்களோட மகன் அதே இடத்துல தற்கொலை மாதிரி பண்ணிக்கிட்டே இறந்து போயிருவாங்களாம். சோ யாராவது எதிர்க்க முன் வருவாங்களா, யாருமே வரமாட்டாங்க. ஆனா இந்த ஷூஹு அரசர் மட்டும் மகமோனா பரவாயில்ல, நான் வரியும் கட்ட மாட்டேன், உனக்கு மதிக்கவும் மாட்டேன், உன்னை நான் எதிர்ப்பேன்ற மாதிரி போர் தொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இருந்தாலும் இவங்க போர் மொத்த பேரும் அந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி போய் நிக்குதுங்க. அந்த ராஜ்யத்துல பார்த்தா ஆல்ரெடி போர் பண்ணவங்க மொத்த பேரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான போர் நடந்திருக்குன்றத அந்த இறந்து போனவங்களை வச்சே நம்ம பாத்துடலாம். இப்போதைக்கு வந்திருக்கிறது ஷாங் ரீஜியன்ல இருந்து 2வது மகனான இங் ஷூ வந்திருக்காரு. அவரு அந்த ராஜ்யத்துக்கு ஷூஹு ராஜ்யத்துக்கு சொந்தமான அவரோட பையனை மட்டும் முதல்ல அனுப்பி வச்சு உங்க அப்பா கிட்ட நீ சமாதான பேச்சுவார்த்தை நடத்து அப்படிங்கிற மாதிரி அனுப்பணும்னா அவனும் போய் உட்காந்து மண்டிட்டு, பா உங்களோட மகன் வந்திருக்க, 3 வயசுல இருந்து நான் ஷாஹு நாட்டுல தான் வளர்ந்தேன், இப்படி நீங்க நான் இருக்கிறது கூட பொருள்படுத்தாம நீங்க பாட்டுல போருன்னு அறிவிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்க சரணடைஞ்சிருங்க அப்படின்னு கேட்க தாமசமே இல்லாம ஷூஹு நாட்டுல இருந்து அப்படியே அம்பு மழையா வந்து பொழியுமா, ஒரு அம்பு கூட யாரையுமே தைக்காது, பட் நாங்க வந்து சரணடையல அப்படிங்கறத அவங்க தெரியப்படுத்துறாங்க. வேற வழியில இந்த பையன் அந்த நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால அந்த இடத்துல அவன் மரண தழுவணும். அவன் கத்திய வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறான். அந்த சமயத்துல 2வது மகனான யூஷு அவன் கிட்ட வந்து, இங்க பாரு, நான் உன்னோட அப்பா தானே, உன்ன நான் தானே வளர்த்தேன், எவ்வளவு தைரியமா வளர்த்தேன், இப்படி தைரியமே இல்லாம எதுக்காக அழுகுற, உங்க அப்பா கிட்ட நீ சமாதான பேச்சுவார்த்தை நடத்தின, ஆனா உன்ன கூட மதிக்காம அவர் அன்புகளை பாய்ச்சினாரு, உனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு அவருக்கு தருகதே இல்ல, நீ நம்ம நாடு ஷாங்குக்காக தைரியமா உயிரை விடு அப்படின்னு சொல்ல அவனும் வச்சிருந்த கத்தியில அப்படியே தன்னோட தலைய சொருகிடுறாங்க அழுதுகிட்டே. அதை பார்த்து எல்லாருக்கும் மனசு உடஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்ன, போர் தான். வச்சிருந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்க மேல வீச பெரிய கல்லா பாஞ்சு போதுங்க. இருக்க கோட்டையெல்லாம் தகர்த்துக்கிட்டு பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஆனா அந்த ஷூஹு அரசு
அரசர் பயங்கர புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இறந்து கிடந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் போர் நடந்து சில பிணங்கள்லாம் இறந்து கிடக்கும், அதுல சில எண்ணெய்கள் எல்லாம் ஊத்தி கொளுத்தி விட்டுறாரு. அந்த சமயத்துல இவங்க குதிரை படைகள் எல்லாம் ஷூகு நாட்டு அரசரை தாக்க போக நெருப்பு பார்த்தோன்னா அப்படியே எல்லாம் பின்வாங்கிருது. போரே சரியா நடத்த முடியாம தோல்வியில வந்து முடிகிற மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல இந்த 500 பசங்க இருந்தாங்க இல்லையா, எல்லாரையும் முட்டி போட வச்சு, என்னடா உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏண்டா குதிரையோட எல்லாருமே புதக்கடின்னு விழுந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்க நெருப்பு பத்த வச்சுட்டாங்க, நெருப்பு பார்த்தோன்னா குதிரைகள் எல்லாம் பின்வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, அட முட்டாள்களா, போர் வீட்டை கத்திருந்தாலும் நமக்கு சும்மா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, அனிமல்ஸ் நெருப்பு பார்த்தா பயப்படும், அதனால குதிரையோட கண்ணில துணியை கட்டி போருக்கு போங்கடா அப்படின்னு திரும்பவும் அனுப்பி விடுறாரு. எல்லாரும் போருக்கு போறாங்க, சரியான போர். என்னெல்லாம் சூகு ராஜ்யத்துல எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ராஜா தன்னோட மகன் மகள் மூணு பேரும் அந்த நாட்டை விட்டே தப்பிக்க நினைக்கிறாங்க. இவங்களும் பின்தொடர்ந்து போறாங்க. அந்த சமயத்துல பனி பிரதேசம் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு சூகு அரசரும் இங்ஷுவும் பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல சூகுவோட கத்தி இங்ஷுவோட மேல குத்தி பக்கத்துல இருந்த பாறையில பட்டுருது. அந்த பாறை உடனே ரெண்டா பிளக்குதுங்க. அந்த சமயத்துல இங்ஷுவோட பிளட் அப்படியே அந்த பாறை இடுக்கு இல்லைங்களா அதுக்குள்ள ஊத்திட்டே இருக்குது. அது ஓடி போய் சொற்ற இடம் எதுன்னா ஒரு பாட் மாதிரி வச்சிருக்காங்க. காலத்துல ஏதோ ஒரு மந்திர சடங்கு பண்ணி யாருமே அதை ஓபன் பண்ண கூடாதுன்ட்டு இது மாதிரி பாறைகளுக்கு இடுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு மந்திரம். அந்த மந்திர கட்டுகளை இவரோட ரத்தம் பட்டு ஓபன் ஆகவும் ஆரம்பிக்குது. அதை யாரு ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த மந்திர கட்டு நல்லதெல்லாம் பண்ணுங்க, ஆனா நல்ல விதத்துல நல்லது பண்ணாது, தீமையான எண்ணத்துக்கு தான் அது கொண்டுட்டு போகும். அது மட்டும் இல்ல, அந்த மந்திர கட்டு வெளியில வந்துச்சுன்னா அங்க இருக்கிற நாடும் மாறிடும், அந்த மந்திர கட்டால யாரு பாதிச்சாங்களோ அந்த ரீஜனும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்குறிப்பு இருக்குங்க. இது தெரியாம இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பல்லக்கு இருக்கு, அந்த பல்லக்குல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, அவ சூகுவோட மகள். அந்த இடத்துக்கு சூகுவோட மகன் டக்குன்னு போய், இங்க பாரு இந்த கத்தி, எக்காரணத்தை கொண்டும் ஷாங் ராஜ்யத்துல யாருக்கிட்டையும் நீ மாட்டிக்காத, எல்லாரும் தோத்து போயிட்டோம், நானும் அப்பாவும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா நீ இந்த கத்தியை யூஸ் பண்ணி நீயே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுன்னு கொடுத்துட்டு போயிடுறான். அவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கத்தியை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்ஷுங் வீரர் ஒருத்தன் பல்லக்கு ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு உள்ள அவளை புடிச்சு டிஸ்டர்ப் பண்ண, பயந்து போனவ கையில வச்சிருக்க கத்தியால அவனை குத்திடுறா. சோ இப்ப கையில கத்தியும் இல்லையா. அந்த சமயத்துல பார்த்தா கத்தி குடுத்துட்டு போனா தன்னோட சகோதரனும் இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவோட தலையையும் ஷியாகு ராஜாவான சூகுவோட தலையையும் வெட்டிடுறாங்க. அதையும் இந்த பொண்ணு பாக்குறா, வேற வழி இல்ல, நம்ம இறந்துதான் போகணும்னு தன்னோட ஹேர்பின் எடுத்து தன்னோட தொண்ட குழியிலேயே குத்திக்கிறா. அதே சமயத்துல அங்க பனி புயலும் பயங்கரமா போர்ஸா வந்து இவங்களை தாக்க, இவளோட அந்த பல்லக்கு இருக்கு இல்லைங்களா அப்படியே உருண்டு ஓடும். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, எல்லாத்தையுமே அந்த பனி புயல் தாக்கிடும். அந்த பனி புயல் அடங்குனதுக்கு அப்புறம் பொறுமையா கேமரா அந்த சேரியாட்குள்ள போகுது. டக்குனு அந்த பொண்ணுக்கு போன உயிர் திரும்ப வருது. அந்த பனி புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட கழுத்துல அவ ஹேர்பினால குத்திருப்பா, ஆனா இந்த காயங்களே இல்லாம டக்குனு உயிர் திழறா. உயிர் திழந்தவ பயங்கர வினோதமா ஏதோ ஒரு அனிமல் மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஊர்ந்து 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 வராங்க. அந்த சமயத்துல ஷாங் வீரர்கள்லாம் சுத்தி வந்து நின்னுறாங்க. டேய் ஒரு பொண்ணுடா, இந்த பொண்ணு என்ன பண்றது, யாரா இவ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது, இப்ப வேற யாரும் கிடையாது, சூகோட பொண்ணு தான், என்ன பண்றது இவள் அப்படின்னு, ஒருத்தன் நம்ம கொண்டுலாம் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் இல்ல இல்ல பொண்ணெல்லாம் எதுக்கு கொண்டுகிட்டு, நம்மளோட ஜென்ரல் கிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவளோட பார்வை ஜென்ரல அப்படியே ஒத்து பாக்குது. அந்த சமயத்துல எல்லாரு வீரர்களும் இவ எங்க பாக்குறா அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா ஜென்ரல் டக்குனு எல்லாரும் மண்டிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஜென்ரல் கிட்ட நெருங்கி போறா. அந்த சமயத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா, வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாம் ஹாப்பியா மதுரசம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இந்த 800 பேர்ல ஒருத்த மட்டும் யார் கூடமே ஒத்து போகாம முரண்டு புடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் மகாராஜாவுக்கு மட்டும் ரொம்ப நேர்மையா இருப்பான். இஷுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் அந்த ட்ரூப்ல 800 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரூப்ல இருக்கவங்களுக்கும் சின்னதா கைகலப்பாகுது. இந்த பக்கம் இன்ஷு இளவரசி தனியா இருக்கும் போது சுகுவோட மகள் போர்க்களத்துல மயங்கி விழுந்தா இல்லைங்களா, அவ அப்படியே ஒரு மிருகம் மாதிரி ஊர்ந்து வராங்க. இன்ஷு தன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரை சுத்தி சுத்தி வந்து, என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்ட, இங்க பாரு உன் வித்தையெல்லாம் என்கிட்ட பழிக்காது, நாளைக்கு உங்க அப்பாவோட தலைய எங்க அரசாங்கத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு உன்னோட தலையையும் பொதுமக்கள் முன்னாடி வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த டீமனா மாறின அந்த இளவரசி அவரோட காயங்களை படவேகமா போய் அப்படியே நாக்கால நக்கிறா. நக்கிட்டு, நீ என்ன ஆகணும்னு விரும்புறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கறது என்னால கணிக்க முடியும், நீ இந்த உலகத்துக்கே ராசாவாக நினைக்கிற, அது கண்டிப்பா நடக்கும், அதுவும் என்னாலதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த காயமும் உடனே குணமாயிடுதுங்க. அந்த சீன் அதோட கட்டாது. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் வெற்றியோட தன்னோட ராஜ்யத்துக்குள்ள நுழையறாங்க. அப்ப ராஜாக்கள் அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. அந்த ராஜ்யமே அவ்வளவு அழகா பிரம்மாண்டமா இருக்குங்க. ஏன்னா உலகத்தையே கட்டி ஆள்றதுன்னா சும்மாவா, ராஜா பிரம்மா
பிரம்மாண்டமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு ரொம்ப வயசாயி போயிருக்கு, தள்ளாடின நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட முதல் மகன் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. இரண்டாவது மகன் போயிட்டு, இங்க பாருங்க, ஜென்ஷு ராஜ்யத்தோட சூஹோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம், அது மட்டும் இல்ல அவரோட பொண்ணையும் நாங்க கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பொண்ணையும் காட்டுறாங்க. பொண்ணை பார்த்து அந்த முதல் மகன் சிரிக்கிறாரு. அடுத்த சீன்ல இந்த 800 பேருமே போர் நடனம்னு ஒண்ணு ராஜாவுக்காக ஆடி கட்டுறாங்க. அந்த சமயத்துல இந்த முதல் மகன் இருக்காரு இல்லைங்களா, அவரும் அதே போர் நடனத்தை ஆடி கட்டுறாருங்க. டக்குன்னு அவருக்கு மயக்கம் வந்த மாதிரி லைட்டா சுத்துறாரு. என்னாச்சுன்னே தெரியல, பயங்கர போர்ஸா ஆடிட்டு இருந்தவரு தான் கையில ஒரு பெரிய வால் இருக்கும், அந்த வாளை எடுத்துட்டு போய் தன்னோட தந்தைன்னு கூட பாக்காம அரசர் நெஞ்சிலே வச்சு அப்படியே குத்தி கொன்னுறாருங்க. மகாராஜாவை இப்படி முதல் மகன் கொன்னதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்த இந்த 800 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயத்துல இத ரசிச்சுக்கிட்டு இருந்த கிங்ஷோவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த முதல் மகன் இருக்காரு இல்லைங்களா, அவரை ஆடிக்கிட்டே இரண்டாவது மகன் கிட்ட வராரு. அந்த சமயத்துல இந்த 800 பேரும் நெருங்கி வராங்க. அதுல ஜிஃபாங்கிற ஒரு பையன் மட்டும் பயங்கர உஷாரா முன்னாடி வராங்க. அந்த சமயத்துல அந்த முதல் மகன் இரண்டாவது மகனான இங்ஷுவை கொல்ல போறாரு. இங்ஷுவோட மகனும் அதே குரூப்ல தான் இருக்கான். அந்த மகன் தடுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஃபா டக்குன்னு முதல் இளவரசரை கீழே தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்த வேகத்துல தன்னோட கையில இருந்த கூர்வாளாலே முதல் இளவரசர் தன்னோட கழுத்துல வெட்டிக்கிறாரு. அதே இடத்துல இறந்தும் போயிடறாருங்க. இதை பார்த்தோன்னா மத்தவங்க எல்லாருமே, ஜிஃபா நீ இளவரசரை கொன்னுட்ட, இது பெரிய குற்றம், ராஜ துரோகம், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற அப்படின்னு அவரை பதப்பதக்கி வைக்க, அதே சமயத்துல இரண்டாவது இளவரசரான இங்ஷு டக்குன்னு எழுந்து, ஜிஃபா நீ செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே நேரத்துல எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, என்னோட கூட பிறந்த சகோதரனும் இறந்து போயிட்டான், இது பெரிய துயரம், நான் நடந்த விஷயங்கள் பெரிய ராஜ துரோகம், பேரரசரான எங்க அப்பாவை எங்க அண்ணன் கொன்னதுக்காக நீ இந்த ராஜ்யத்தை காப்பாத்தினதாகவே நான் எடுத்துக்கிறேன், இதுவும் உன்னோட கடமை தான்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன அவன் அந்த இடத்துல மன்னிக்கப்பட்டுட்டாங்கிறது நல்ல தெரியுதா. அவன் விழுந்து கும்பிடுறான். அது மட்டும் இல்ல, இங்ஷுவோட மகனும் அந்த இடத்துக்கு அவர் பின்னாடியே ஓடி வரான். டக்குன்னு இங்ஷு தன்னோட தந்தைய கையில எழுந்திக்கிட்டு எல்லாரையும் பார்க்க எல்லாரும் டக்குன்னு விழுந்து கும்பிடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்த ராஜா இங்ஷு தான். அதே சமயத்துல தேவலோகத்துல குன்லுங்கிறது தேவலோகத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல தேவர்கள்லாம் ஒரு பெரிய மந்திர கட்ட ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு வராங்க. ஆதி காலத்திலேயே இந்த ஃபாக்ஸ் டீமன் அடைச்சு வச்சாங்க இல்லையா, அந்த சமயத்திலேயே தேவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கிறிஸ்டல் மாதிரியான ரோப்பு, அதுதான் அந்த ஃபாக்ஸ் டீமன் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தேவர்கள் அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த தேவர்கள் எல்லாம் தியானத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் எல்லாம் அவங்களோட மெமரியில ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தை காக்க போறதுக்கு யாராவது ஒருத்தர் வாலண்டியரா வரணும் அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கும் போது ஜியானு ஒருத்தர் கிட்டத்தட்ட 1000 இந்த குன்னுன் தேவலோகத்துல தவத்துல இருந்திருக்காருங்க. இன்னும் ஒரு 40 தவத்தை முடிச்சா அவரும் தேவர்களா மாற வேண்டியது. ஆனா இந்த உலகத்தை இப்ப காக்கணும் இல்லையா, வேற யாரும் இல்லங்கிறதுனால அவர் முன்னுக்கு வராரு. அவர் கூட 2 அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க, ஒரு குட்டி பையனும் இன்னொருத்தனும். ஒருத்தனுக்கு வாட்டர் பவர் இருக்கு, இன்னொருத்தனுக்கு கயிறு மாதிரியான பவர் இருக்கு. 3 பேரும் தேவர்கள் முன்னாடி வந்து நின்னு, நான் இந்த பணியை செய்யறேன், உலகத்தை காக்கிறதுக்காக நான் போறேன், ஏன்னா நான் அடிக்கடி தேவலோகத்துல இருந்து பூமிக்கு போறது வழக்கம் அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருக்க தேவர்கள் ஒருத்தர், இங்க பாருஜியா நீ ஒண்ணுக்கு வர்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆனா இந்த பணியை நீ தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த மந்திரக்கட்டை நீ கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுக்கோ, ஏன்னா நீ 1000 மேல தவத்துல இருந்திருக்க, உன்னோட தவம் பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நீ செய்ய நினைச்சீனா உன்னோட மொத்த தவ வலிமையும் போயிடும், இம்மார்டலா இருக்கிற நீ மார்டல்ல மாறிடுவ, திரும்பவும் நீ தேவலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போறேன், நான் போய் உலகத்தை காப்பாத்துறேன், ஏன்னா உலகமே அழிய போது, அந்த ஃபாக்ஸ் டீமனால அழிய போது, நான் காப்பாத்துறேன் அவரும் தீர்க்கமா சொல்ல, அந்த நேரத்துல ஒரு டிராகன் மாதிரி பறந்து வந்து ஒரு மந்திரக்கட்டை அப்படியே அந்தரத்துல பறக்க விட்டுட்டு போயிடுது. ஜியா அது கிட்டக்க போய் அந்த மந்திரக்கட்டை எடுக்க போறாரு. அந்த சமயத்துல திரும்பவும் தேவர்கள், இங்க பாரு நல்லா யோசிச்சுக்கோ, நீ அதை தொட்டினா இப்ப 100 நீ தவத்துல இருந்த உன்னோட இம்மார்டல் எல்லாம் போயிடும், சோ நீ 100 வாழ்ந்ததுக்கான முதுமையும் உனக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திரக்கட்டை தொடுறாரு. தொட்ட அடுத்த நிமிஷம் அப்படியே வயசாகி போய் 100 எப்படி இருப்பாங்களோ அந்த நிலைமைக்கு வந்துடுறாருங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ராஜ்யத்துல இளவரசருக்கு ராஜா பட்டம் சூட்டுறதுக்காக எல்லாரும் கூடியிருக்காங்க. கிராண்டான ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த நாட்டுக்கான டான்ஸ், பாட்டு, இசை, கச்சேரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல மதகுரு வந்து, இன்ஷு அரசராகிறதுக்கு தகுதி இல்லைனாலும் ராஜாவோட ஒரே வாரிசு, உயிரோட இருக்க ஒரே வாரிசு இவர் தான், இந்த டெஸ்டினிக்கு ஒரு அரசர் தேவை, அதனால இவரை ராஜாவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு அவங்களோட முறைப்படி பழைய 7 மாதிரி ஒண்ணு இருக்கு, அது ஒரு கல்லு மாதிரி ஆனதுல இருக்குங்க, அதை எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கடியில நெருப்பு காட்டப்படுது. அதே சமயத்துல அந்த மதகுரு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிரேயர் பலிக்கவே இல்ல, திடீர்னு இருள் சூழ்ந்து சூரிய கிரகணம் வரும் இல்லையா, அதே மாதிரி சூரியன் காணாம போகுது. அதை பார்த்தோன்னா மதகுரு, ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு அவர் கை
கையில இருக்க அந்த பேழைய பாக்குறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விரிசல் விட்டு உடைய ஆரம்பிக்குதுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பயத்தோடு அப்படியே வானத்தையும் மதகுருவையும் பார்க்க, மதகுரு உடஞ்சு போன அந்த துண்டை எடுத்துக்கிட்டு கடகடனு ஓடி வந்து அரசர் கிட்ட, அப்பா நீ அரசர் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல, நீ அப்படியே அரசர் ஆனா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அரசர் உன்னுடைய மூதாதையர் பதவி ஏற்கும் போது ஒரு டீமனால தாக்கப்பட்டார். அந்த டீமனை அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த டீமன் இப்போ வெளியில வந்துருச்சு, அது உலகத்தை அழிக்க போகுது. அதனால நீ இப்ப பதவி ஏற்கும் போது இதே மாதிரி நடக்குது. அந்த டீமனை சரி கட்டணும்னா நீ உயிர் தியாகம் பண்ணியே ஆகணும். நீ அரசரா, இந்த உலகத்துக்கே அரசரா ஆனா கண்டிப்பா உன்னோட உயிர் இந்த மக்களுக்காக தியாகம் பண்ணப்படணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன கடகடன்னு அரசனோட பையன் முன்னாடி வந்து, எங்க அப்பா மட்டும்தான் உயிரோட இருக்காரு, அவரையும் உயிர் தியாகம் பண்ண சொல்றீங்களே, அதெல்லாம் முடியாது. அப்பா எனக்கு உங்களோட செங்கோலை கொடுங்க, நான் அரசர் ஆகிறேன், நான் உங்களுக்காக உயிர் தியாகம் பண்றேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க அரசாளலாம் அப்படின்னு சொல்ல, என்னது அரசரான நான் என்னோட செங்கோலை உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு கோழையா ஒதுங்கி போறதுக்கு இடமில்ல, நானே அரசரா இருக்கேன், ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டுங்க, அதுல குறிப்பிட்ட நாள் வரும்போது நான் என்னையே எரிச்சுக்கிட்டு உலகத்துக்காக உயிர் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே ஸ்கையே கிளியர் ஆயிடுதுங்க. அந்த இடத்துல இருக்கிற சூரிய கிரகணம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் மண்டிக்கிட்டு அதை வழிபடுறாங்க. அரசர் சொன்ன மாதிரியே பலிபீடமும் கட்டப்பட்டிருக்குங்க. அதுலதான் அரசர் இருக்கிறது, படுத்து தூங்குறது எல்லாமே. இப்படியே காலங்கள் உருண்டோடிட்டு இருக்கு. அரசர் மகாராணிய பாக்க வரதே இல்ல, அதே பலிபீடத்துல தங்க புகுந்துட்டாரு. ஒரு நாள் மகாராணி அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு தன்னோட மகன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சேவகர் வந்து, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் அரசரை பாக்க போனேன், ஆனா அவரை அலோ பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ உன் இஷ்டத்துக்கு அப்பாவுக்காக அன்னைக்கு பலியாரத்துக்கு முன்னுக்கு வந்தியே, அதுவும் என்னோட அனுமதி இல்லாம நீ பாட்டுல சொல்லிட்ட, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்ன, இல்லம்மா நான் அப்பாவுக்காக என்னோட உயிரை தியாகம் பண்றதுக்காக நினைச்சேன் அப்படின்னு புள்ள சொல்ல, டே உங்க அப்பா சாதாரண ஆளு கிடையாது, அவன் நல்லவனும் கிடையாது, அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன, அம்மா நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க, நான் அப்பாவை போய் எப்படியாவது பாத்துட்டு உங்ககிட்ட வர சொல்றேம்மா, உங்களை வந்து பாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேவகர்களை கூட்டுக்கிட்டு இவன் அப்பாவை பாக்க போறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்க மூணு பேரும் என்ன ஏதுன்னு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நரி மாதிரியான ஆவி ஒரு பொண்ணோட உடம்ப அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த நரியை உங்களை பாத்துருது, டக்குன்னு அது இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு சோத்து மேல எல்லாம் ஓடுதுங்க. குடுகுடுன்னு இவங்களும் சேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. பைனலா அது மகாராஜா ஓய்வெடுக்கிற அந்த பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலதான் அவரு பெரிய டவர் மாதிரி கட்டி வச்சிருப்பாரு. அதோட டெரஸ்லதான் ராஜா எப்பயுமே படுத்து தூங்குறது வழக்கம். சோ எல்லாரும் அங்க காவலாளிகள் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க இல்லையா. இளவரசனை பார்த்தோன்னா டக்குன்னு எல்லாரும் வழி விடுறாங்க. இளவரசனும் பயங்கர ஆத்திரத்தோட மேல போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜீஃபா அப்படிங்கிற ஒரு படை தளபதி முன்னுக்கு வந்து, இளவரசரே நீங்க முன்னுக்கு போறதுக்கு அனுமதி இல்ல, ராஜா தூங்கிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னோட அப்பாவுக்கு ஆபத்து, அவரை நான் காப்பாத்த போறேன், நீயும் கூடவா அப்படின்ட்டு ஜீஃபாவை கூப்பிட ரெண்டு பேரும் மேல போய் பாக்குறாங்க. அந்த சமயத்துல ராஜா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வர சத்தத்தை கேட்டு ராஜா டக்குன்னு கத்தியோட எழுந்து உட்காந்து, இந்த நேரத்துல பெரிய கூர்வாலோட என்னோட ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க, என்னோட கழுத்து அறுத்து போடுறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு மகனை பார்த்தே கேக்குறாரு. அந்த சமயத்துல அரசர் பக்கத்துல அந்த ஃபாக்ஸ் டீமனால பாதிக்கப்பட்ட இளவரசி இருக்கா இல்லைங்களா, அவ உட்காந்துட்டு இருக்கா, அவ அரை நிர்வாணத்துல உட்காந்துட்டு இருக்கத பார்த்தா, அப்பா இவ என்ன உங்க ரூம்ல பண்ணிட்டு இருக்கா, இவ எதுக்கா இங்க வந்தா, அம்மாவுக்கு துரோகம் பண்றீங்களா அப்படி இப்படின்னு கேட்டோன்னு அரசர் உடனே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொன்னே, இல்லப்பா ஃபாக்ஸ் டீமன் இந்த கோட்டைக்குள்ள பூந்துருச்சு, நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்துச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னே, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல அரசர் பயங்கர கோபத்துல இருக்கும் போது ஜிஃபா கிட்டக்கு வந்து, அரசர் நமக்காக உயிர் தியாகம் பண்ண போறாரு, அவரை நீ இது மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, அவரு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே, இதுவே உங்க அப்பாவா இருந்தா நீ சும்மா இருப்பியா அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு இளவரசர் அந்த இடத்த விட்டு போக, ஜிஃபாவுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் வருது. என்னோட அப்பாவை பார்த்தே 8 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல அவங்களோட நாடு ஜீக்கிய காட்டுறாங்க. அந்த நாட்டுல ஜிஃபாவோட அப்பா அந்த நாட்டோட மகாராஜா இல்லைங்களா, சோ அவருக்காக தான் ஜிஃபா இந்த நாட்டுக்கு வந்து படை தளபதியில ஒருத்தன இருக்கிறான். சோ ஜீக்கில மகாராஜா வயல்ல நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பயிர்கள் எல்லாம் தானியங்களையே குடுக்கலங்க, வெறும் வைக்கோலா இருக்குது. அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு, கொஞ்சம் தானியத்தை மட்டும் ஒரு பெட்டியில எடுத்துக்கிட்டு, நான் ஜியாங்க்கு போறேன், அரசர்கிட்ட இங்க விவசாயமே நடக்கல அப்படிங்கறத நான் தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்ன, அவரோட இளைய மகன், இல்லப்பா நீங்க இங்க இப்ப போகணுமா, அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரே நாள்ல அப்பாவும் பையனும் இறந்துட்டாங்க, இரண்டாவது மகன் அரசர் பதவியை ஏத்துட்டு இருக்காரு, இந்த நேரத்துல நீங்க அங்க போறது சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த நாட்டை காக்கணும், என்னால வரி கட்ட முடியாது, இங்க விவசாயமே நடக்கல, நான் இதை தெரியப்படுத்தணும், இது என்னோட கடமை, யாரு அரசவைக்கு வந்தாலும் வரலனாலும் என்னோட பணியை நான் கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னோன, சரிப்பா நீங்க பாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஊர் மக்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் ஜியாங்க நோக்கி கிளம்புறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் கட்டுறாங்க. அந்த மந்திரக்கட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஜியா தாத்தாவும்
அவர் கூட ரெண்டு பேரும், குட்டி பையன் அவனுக்கு ஃபயர் வீல் பவர் இருக்கும், இன்னொருத்தனுக்கு வாட்டர் டெலிபோர்டேஷன் இருக்கும். ரெண்டு பவரோடையும் இவங்க மூணு பேரும் உள்ள வராங்க. அரசவைக்குள்ள யாருமே நுழைய முடியலங்க. பாஸ் இருந்தா தான் நுழைய முடியுமா? எப்படி பாஸ் இல்லாம உள்ள போறது? ஏதாவது பவரை யூஸ் பண்ணி போலான்னு பார்த்தா பவரும் இல்லையே அப்படின்னு ஜியாங் தாத்தா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது இரு, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு சின்ன கோட்டை மாதிரி இருக்கு, அதை எடுத்துன்னு போய் அங்க உட்காந்துட்டு இருக்க காவலாளி கையில கொடுத்துட்டு, இங்க பாரு, நாங்க தேவலோகத்துல இருந்து வந்திருக்கோம், அரசரை பாக்கணும், இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு அரசரையும் காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொன்னோன்ன, என்னையா உளர்ற, பாஸ் இல்லாம உள்ள வந்துட்டு உள்ள போகணுன்ற, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்ன அந்த கையில வச்சிருக்க கொட்டையை கொடுத்துட்டு, இது அற்புதமான தேவலோகத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கொட்டை, இது இருந்தா நீ என்ன வேணா சாதிக்கலாம், இதுக்கு பேரு எக்ஸைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவனும் அதை வாங்கிட்டே உங்களை உள்ள அனுப்பிடுறான். பரவாயில்லையே, உங்களோட தேவலோகத்துக்கு புத்தி எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ உள்ள வந்துட்டீங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. இளவரசரும் ஜிஃபாவும் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கோட்டை மாதிரியான பலிபீடத்தை அப்பா ஏன் கட்டுறாரு? ஒண்ணுமே புரியல. அவரு தன்னை இந்த நாட்டு மக்களுக்காக தியாகம் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டணுமா? இதுக்கு அர்த்தமே புரியலையே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு, இதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும்னு இளவரசர் சொல்ல, அதோட இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தாத்தாவும் இந்த ரெண்டு பசங்களும் வந்தாங்க இல்லையா, அவங்க காலில் கட்டைய மாட்டிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காவலாளி இருந்தா இல்லைங்களா, அவன் இவங்க மூணு பேரையும் வித்துறான். அங்க அடிமைகள் பல நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த கோட்டையை கட்டுறதுக்கு. அதுல இவங்களும் வேலை செய்யறதுக்காக அவங்க காலில் கட்டையை கட்டணும்னு என்ன பண்றதுனே தெரியாது, எங்களால எல்லாம் வேலை செய்ய முடியாது, நாங்க அரசரை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு காவலாளி அங்கேருந்து ஓடி வந்து இவங்கள சாட்டையால அடிக்க போக, அந்த சின்ன பையன் அந்த சாட்டையை புடிச்சு இழுத்துறான். இழுத்த வேகத்துக்கு அந்த காவலாளிய வேகமா விசிறி அடிக்க அவர் சொல்லி 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 ஒரு யானை இருக்கும், அந்த யானையோட தலையில போய் மோத அதுக்கு மதம் முடிச்சுது. அது அந்த பில்டிங் கட்டுறதுக்காக கட்டைகள் எல்லாம் மேல ஏத்திட்டு இருக்குங்க. அந்த யானைக்கு மதம் முடிச்சோன்னா அது கடகடன் ஓட அந்த கட்டைகள் எல்லாம் படு வேகமா மேல போகுது. அந்த ஆட்டத்துல ஒவ்வொரு கட்டையா கீழே விழுக தாத்தாவோட ரெண்டு அசிஸ்டன்டான அந்த ரெண்டு பசங்களும் போய் ஒன்னொன்னா தடுத்துறாங்க. ஒரு ஒரு கட்டையா வெட்டி போட்டுட்டு மக்களை காப்பாத்துறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கட்டை நழுவி இவங்களை சாட்டையால அடிக்க வந்தான் இல்லைங்களா, அவன் சாணியில விழுந்து கிடப்பான், அவன் மேல விழ போக அத வந்து இந்த வாட்டர் டெலிபோர்டேஷன் பண்ற தாத்தாவோட அசிஸ்டன்ட் மந்திர குச்சி வச்சு தடுக்க எல்லாரும் அதை வியப்ப பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அரசவையில காட்டுறாங்க, அங்க ஒரு பெரிய மந்திரவாதி வந்திருக்காருங்க. அவரு கோல்டன் டைட்டில் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட்ல இருந்து வந்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக, அதாவது இவர் நெருப்புல தீக்குளிக்க போறாரு இல்லைங்களா, அந்த சமயத்துல அவர் உயிர் போகாம இருக்க மந்திரம் மூலியமா ஏதாவது உயிர் பெறலாமா அப்படிங்கிற யோசனை கேட்டுட்டு இருக்காரு. வந்த மந்திரவாதியோ பயங்கரமான ஜாலங்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு தன்னோட தலைய தனியா கழட்டி அந்த அரசவையில சுத்த விட்டோன்ன ராஜாவுக்கு அதை பார்த்து பிரமிச்சு அப்படியே எழுந்து நிக்க, எப்படியா இந்த வித்திய பண்ண, உடம்புல இருந்து தலை தனியா கழண்டு அரசவையில சுத்தி வருதே, அப்போ என்னோட உயிரும் போகாம உன்னால காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்டோன்ன அந்த மந்திரவாதியோ, எனக்கு இந்த பவர் வர்றதுக்கு 1000 வருஷங்கள் நான் கடுந்தாவும் புரிஞ்ச, உங்களுக்கு ஒரு 500 வருஷம் போதும் அப்படின்னு சொன்னோம். ராஜாவுக்கு கோவம் வந்துருது, தலையை அப்படியே எத்தி விட்டுறாரு. ஏண்டா எனக்கு இப்பவே சடங்கு நடக்க போது, நான் சீக்கிரமா சாக போறேன், நான் 500 வருஷம் தவம் புரியணும்னு சொல்றியே அப்படின்னு அவரு தலைய எத்தி விட்ட வேகத்துக்கு அத ஒரு காவலாளி காலாளி நசுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்க மூணு பேரும் அரசவைக்குள்ள நுழையறாங்க. ஜியாங் தாத்தா ராஜாவை பார்த்து, ராஜா நான் தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன், இது மாதிரியான ஒரு டீமன் வரும்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு தெரிஞ்சு இந்த கட்டை மந்திர கட்டை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இது உங்களை கண்டிப்பா காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட அதை கொடுத்தோன்ன அரசர் அதை கையில வாங்கி பார்த்துட்டு, இந்த சின்ன ரோல் என்ன காப்பாத்துமா, அது எப்படி அப்படின்னு கேட்டோன்ன டக்குன்னு மந்திரவாதியும் அதை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான கட்டு உங்க கைக்கு வந்திருக்குன்னா அதை நீங்க விடக்கூடாது ராஜா, கண்டிப்பா அது உங்களை காப்பாத்தும், ஆனா அதுக்கு முன்னாடி அது உங்களை காப்பாத்துமா இல்லையா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அரசர்கிட்ட சொல்ல, அப்ப ஒரு ப்ரூஃப் இல்ல உயிரோட வருவனா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ண சொல்ற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, மந்திரவாதி உங்க கையில வச்சிருக்க அந்த மந்திர கட்டு புதுசா போன உயிரை காப்பாத்தும், அது திரும்ப தேவலோகத்துக்கு போய் இந்த உலகத்துக்கே ராஜாவாக்கும் அப்படின்னு சொன்னோன்ன, என்ன சொல்ற அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, யாரையாவது வச்சு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மந்திரவாதி சொல்ல, தாத்தாவுக்கு அல்லு கிளம்பல, என்னது இது, மகாராஜா நல்லவரா இருப்பாருன்னு பார்த்தா மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறாரு, அப்ப மனுஷங்களுக்காக இவர் உயிரை கொடுக்கறேன்னு சொன்னது பொய் தானே அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல ராஜா தன்னோட வாளை எடுத்து பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு சிப்பாய அப்படியே குத்திடுறாருங்க. அந்த சமயத்துல அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த மந்திரவாதியோ ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவரோட ஆன்மாவை தனியா எடுக்கிறான், அந்த ஆன்மா அப்படியே பறக்குதுங்க, பறந்து போய் அந்த மந்திர கட்டுக்குள்ள போயிடுது. அத ராஜா கையில இருக்கும் போது அந்த சூடு தாங்க முடியாம அதை கீழே போட்டுறான். அந்த மந்திரக்கட்டு உருண்டு ஓடி கீழே வந்தோன்ன டக்குன்னு அதை பார்த்த தாத்தா கையில எடுத்துக்கிறாரு. இப்போ அவனோட ஆன்மாவை வெளியில கொண்டுட்டு வரணும், அதுதானே உங்களோட ஆராய்ச்சி, அதை என்ன பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த மந்திரக்கட்டை எடுத்துக்கிட்டு பயங்கரமான வித்தையெல்லாம் கட்டுறாரு. வித்தையெல்லாம் கட்டி சுத்தி சுத்தி எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடணும்னு பாக்குறாரு. அந்த மந்திரவாதியும் புரிஞ்சுக்கிறான், இவங்க ஓட போறாங்க அவங்களை தடுங்க அப்படின்னு குரல் கொடுக்கற நேரத்துல மூணு பேரும் அந்த இடத்த விட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா அவங்களால எவ்வளவு போராடி சண்டை போட்டாலும் விடவே மாட்டாங்க. அந்த மந்திரவாதி வேறங்க, அவன் தன்னோட முடிய பெரிய
பெரிய கயிறு மாதிரி திரிச்சு அந்த தாத்தாவை கட்டி போட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் தன் கையில ஒரு ரெட் கலர் பேண்ட் வச்சிருப்பான், அதை வச்சு கட்டி போட ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திக்கா இழுக்கிறாங்க. அதுல தாத்தா கீழே விழுந்துடுறாரு, மந்திர கட்டும் கீழே விழுந்துருது. அதை டக்குன்னு அவரு கையில எடுத்து சுத்திக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க போராடிட்டு இருக்கும் போது அந்த டெலிபோர்டேஷன் பண்றவன் டக்குன்னு முடிய கட் பண்றான். அந்த குட்டி பையன் கையில வச்சிருக்கிற ரெட் ட்ரோப்பால தாத்தாவை கட்டி அப்படியே பிடிச்சி இழுத்து வெளியில வீசி எறிய பாக்குறான். அந்த சமயத்துல மந்திரவாதியோ கதவு சாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. கதவு மெல்லமா சாத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு வழியா தாத்தா வெளியில போயிடுறாரு, பறந்து போறாரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் உள்ள பயங்கரமான ஃபைட் எல்லாம் போட்டுட்டு கதவை ரெண்டு துண்டா உடச்சு போட்டுட்டு வெளியில எஸ்கேப் ஆறாங்க. அந்த வீல் வச்சிருக்க பையன் நெருப்புல பறந்தே போறான். அந்த டெலிபோர்டேஷன் பண்றவன் உடஞ்ச கதவுல ஒரு கதவுல அப்படியே சறுக்கிட்டு போக எல்லா வீரர்களும் துரத்துறாங்க. துரத்தி அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அம்பையும் ஈட்டியும் நீட்டுவாங்க. அவன் தான் வாட்டர் டெலிபோர்டேஷன் பண்றவனாச்சு. அப்படியே மறைஞ்சு போயிடறான். இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு விடாம மந்திரவாதியும் துரத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் இளவரசரும் ஜீஃபாவும் கூடவே குதிரையில துரத்திட்டு போறாங்க. எல்லாரும் காட்டு பாதையில போயிட்டே இருக்காங்க. ஜீஃபாவும் இளவரசரும் ஆளுக்கு ஒரு பக்கமா குதிரையில தேட ஆரம்பிக்க இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. கடும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பார்த்தா அந்த தாத்தா இருக்காரு இல்லைங்களா, மலையோட விளிம்புல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பாரு. அது இளவரசர் பாத்துருவாரு. பின்னாடியே தாத்தாவை துரத்திட்டு போய் அதே மலை விளிம்புல பொறுமையா நடந்து ஃபாலோ பண்ணி அவரை பிடிக்க போக இங்க பாருறா, டே சொல்றத கேளுறா, நானே டேஞ்சரான இடத்துல பயங்கரமான வழுக்கல்ல பொறுமையா போயிட்டு இருக்கேன், நீ தவறி விழுந்த அம்மஞ்சலிக்கு தேர மாட்ட பாத்துக்கடா அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டே மெதுவா போறாரு. இவனும் விடாம பொறுமையா ஃபாலோ பண்றான். டே சொல்றத கேட்க மாட்டேன், இங்க இருந்து போடா, ஏன்டா பின்னாடியே வர அப்படின்னு தாத்தா கத்த. இல்ல இது எங்க அப்பாவுக்கு சொந்தமானது, எங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு தேவலோகத்துல இருந்து தேவர்கள் கொடுத்தமிச்சது, அதை எதுக்கு எடுத்துட்டு ஓடுறீங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்க தானே வந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு இங்க பாரு உங்க அப்பா நல்லவன் கிடையாது, அவன் ஒரு இன்னசென்டோட உயிரை எடுக்கிறான். ஒரு மக்களுக்காக இங்க உலகத்துல இருக்க மக்களுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைச்சவன் ஒரு இன்னசென்டோட உயிரை எடுக்கலாமா, அது எவ்வளவு பெரிய தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன், உங்க அப்பா நல்லவன் கிடையாது, அவனுக்கு இது சேரக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக இல்ல நீங்க கொடுக்கணும்னு இவனும் பின்னாடி ஃபாலோ பண்றான். டக்குன்னு அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழ தாத்தா அவனோட கையை பிடிச்சி அவனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. பட் அவருக்கும் வயசாயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல, அவன் தொங்கிட்டு இருக்கான். இதுல இளவரசன் வேற மயங்கி போயிடுறான். தாத்தாவால பேலன்ஸ் பண்ணவே முடியலங்க, ஒரு வேரை புடிச்சுக்கிட்டு அவன் கையை புடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவன் பேலன்ஸ் இல்லாம நழுவி போய்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஜிஃபா வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஒரு மரத்தடியில போட்டு வச்சு இங்க பாருங்க, இது முறப்படி எங்களுக்கு தான் தேர வேண்டியது, இந்த உலகத்தோட அரசர் அவரு தான், அவருக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சமயத்துல தாத்தா தன்னோட கையில இருக்கிற அந்த மந்திர கொட்டையான பிலிக்ஸ் அவனுக்கு கொடுத்து தண்ணியை கொடுக்குறாங்க. அப்பயும் ஜிஃபா கேட்டுட்டே இருக்கான், இங்க பாரு உங்க அரசர் வந்து பெரிய ஹீரோ எல்லாம் கிடையாது, அவரு எல்லார் உயிரையும் எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு மாயாஜாலத்துல மாட்டிட்டு இருக்காரு, கண்டிப்பா இந்த உலகத்துக்கு பேட் ஓமன் வந்துருச்சு, அது எல்லாரையும் அழிக்கதான் போகுது, இது உங்க அரசர் கையில இருந்தாலும் அந்த அரசரும் அழிக்கதான் போறாரு, அதனால இது அவருக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இளவரசருக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. டக்குன்னு கத்தி எடுத்து இங்க பாரு மரியாதையை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஜிஃபா டக்குன்னு இல்ல அந்த தாத்தா தான் உங்க உயிரை காப்பாத்தினாரு, அவர் ஒண்ணும் பண்ணாதுன்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தோல்ல மாட்டிருக்க அந்த மந்திர கட்டை அறுத்து விட்டுறான். அது கீழே விழுந்துருது. அதை கையில எடுத்துக்கிட்டு தாத்தாவை தாக்க போக அந்த சமயத்துல அந்த குட்டி பையன் அந்த வீல் வச்சிருப்பான் இல்லைங்களா ஃபயர் வீல், அவன் வந்து அவன் கையில இருக்க கயிறால கோவப்பட்டு இளவரசரை கட்டி அப்படியே மலையில மோத நினைப்பான். அந்த சமயத்துல தாத்தாவோ இல்ல இல்ல அவன் இப்பதான் மயக்கத்திலிருந்து தெரிஞ்சிருக்கான், விட்டுடு அப்படின்னு கத்துனோன்ன டக்குன்னு இளவரசரை மரத்துல கட்டி போட்டு தொங்க விட்டுறாங்க. அந்த சமயத்துல ஜிஃபாவுக்கு கோவம் வந்து இங்க பாருங்க நீங்க பண்றது சரியில்லை, நீங்க இப்ப இளவரசரை விடலன்னா இந்த மந்திர கட்டை மேலே இருந்து கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுறதுக்கு ட்ரை பண்றான். அதே சமயத்துல எல்லாரும் கத்துறாங்க இல்லடா போட்டுறாதரா போட்டுறாதரா அப்படின்ட்டு. பட் ஜிஃபாவோ அதை மேலே இருந்து கீழே போட தாத்தா தனக்கு பவரே இல்லன்றத மறந்துட்டு பயங்கரமான மந்திரத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு டக்குன்னு அவரு மேலே இருந்து கீழே குதிச்சிடறாருங்க. ஐயோ தாத்தாவுக்கு பவரே இல்லையே, அவர் குதிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தங்களோட மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு டைவ் அடிச்சு சுத்தி முத்தி பயங்கரமான ஃபேண்டசி எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே தாத்தாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பட் தாத்தாவோ தண்ணியில விழுந்துடுறாரு. அந்த மந்திரக்கட்டை நோக்கி அவரும் போயிட்டு இருக்காரு. பட் அவருக்கு மூச்சு அடைச்சிட்டு இருக்கு. ஒரு வழியா மந்திரக்கட்டை புடிச்சிடுறாரு. பட் அவர் நட்டு ஆழத்துக்கு அப்படியே மூச்சு இல்லாம குழுகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த கயிறு வச்சிருக்க பையன் தாத்தாவை காப்பாத்திடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த மந்திரவாதியோ பயங்கரமான போர்ஸோட ஒரு சுழற்சியோட வந்து ஒரு பாறை மேல நின்னுட்டு மாஸ்டர் நான் மந்திரக்கட்டை பார்த்தேன் அப்படின்னு கத்தி சொன்னோன்ன ஒரு அசரீதி மாதிரி மந்திரக்கட்டை பாத்தியே அதையே என்கிட்ட எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்ல சாரி அத தேவலோகத்துல இருக்க மாங்க் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிட்டாரு, அவரை தேடி கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்ன அங்க இருக்க கடல் நீர் அப்படியே பொங்கி ஒரு கை மாதிரி உருவெடுத்து அவருக்கு இந்த அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லி அவரு மேலே அந்த கை விழ டக்குன்னு மந்திரவாதியோட கையில ஒரு ஸ்பெல் மாதிரி உருவாடு
உருவாயிடுதுங்க. இது சோல் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் நீர் சொல்லிட்டு அமைதியாயிடுது. சோல் இன்சுலேஷனா, அப்ப இதை வச்சு அந்த மாங்க கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவன் சாதத எடுக்க அதே சமயத்துல காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இளவரசர் இஞ்சியோ மயக்கத்துல இருக்க ஜிஃபா இளவரசர ஒரு மரத்தடியில வச்சு ரெஸ்கியூ பண்றாரு. அதே மாதிரி தாத்தாவையும் அவங்க கூட இருக்க ரெண்டு அசிஸ்டன்ட்டும் ரெஸ்கியூ பண்றாங்க. தாத்தா கூட இருக்க அந்த ரெண்டு பசங்களும் எதுக்கு போராடிக்கிட்டு பேசாம இந்த மந்திரக்கட்டை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிடலாம், அவங்க அதை வச்சுட்டு என்ன வேணா பண்ணட்டும், நம்மளோட கடமை என்னமோ அதை செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல ஃபியூச்சர்ல இஞ்சியோ தான் இந்த உலகத்தை ஆள போறான், அவன் அவங்க அப்பா மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவனா இருக்கான், அவனுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குது, நான் கண்டிப்பா இதை நல்லவன் கையில தான் நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு தாத்தா சொல்ல, அந்த சமயத்துல ஒரு மின்னல் அடிக்குது. இன்னொரு டீமனா எந்த இடத்துல எந்த டீமன் வந்திருக்கோ அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஜிக்யூ நாட்ல இருந்து தானியங்கள்லாம் சரியா வளையலன்னு அரசரை பார்க்க ஜிஃபாவோட அப்பா ஜீன்சாங் வந்தாரு இல்லீங்களா, அவரு அந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு டக்குன்னு போற வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு குழந்தை, ஒரு டீமன் குழந்தை தன்னந்தழியா அப்படியே அழுதுட்டு இருக்கு. அது அவரு தன்னோட சால்வையில போத்தி கையோட கையா அணைச்சிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு பேரும் அங்க வந்து பாருங்க, நீங்க கையில வச்சிருக்கிறது டீமன் குழந்தை, இது நீங்க கொல்றீங்களா இல்ல நாங்களே கொல்லட்டுமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆமாப்பா இது டீமனா இருந்தாலும் ஒரு பச்சை குழந்தை, இது எப்படி வளருதுங்கறத பொறுத்துதான் இதோட எதிர்காலம் இருக்கு, சோ இது நல்லபடியா வளர்ந்துச்சுன்னா இது நல்ல ஒரு டீமனா இருக்கும், இந்த பச்சை குழந்தைய எதுக்காக கொண்டுகிட்டு அப்படின்னு அதை அணைச்சி புடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த மாங் தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்து, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த டீமன் குழந்தைய வளர்க்கப்படுறதுலதான் இருக்கு, இதை கண்டிப்பா நல்ல இடத்துல வச்சு வளர்க்கலாம், என்னோட பேர் சியா, நான் தேவலோகத்திலேருந்து வந்திருக்கேன், இந்த மந்திரக்கட்டை அரசர் கையில கொடுக்கலாம்னு வந்திருக்கேன், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல புதுசா அரசர் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்காரு இல்லீங்களா, அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் மட்டும் கிடையாது நாலு தேசத்தும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நாலு தேசத்து அரசர்களும் இந்த உலகத்தை ஆள்ற ராஜாவை பார்த்து மரியாதை செலுத்தலான்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி இந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, இத தேவலோகத்துல வச்சு வளர்த்தா இது தேவர்களுக்கான புத்தி வந்துரும், சோ இது ஒரு நல்ல டீமனா வளரும் அப்படின்னு சொன்னோன்னா, சிங்கியூ தேசத்துல இருந்து வந்த ஜின்சாங்கும் அந்த குழந்தைய தாத்தா கையில கொடுத்தோன்னா, இந்த குழந்தைய நீங்க காட்டுல இருந்து கண்டெடுத்ததுனால நீங்களே பேர் வைங்க அப்படின்னு தாத்தா சொல்ல, அவரோ இது மின்னல்ல இருந்து விழுந்த குழந்தை, சோ இந்த குழந்தைக்கு லீ சின்சின் நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி இன்னும் தாத்தா அத அந்த குட்டி பையன் கையில கொடுத்தோன்னா அந்த குழந்தைய ரெண்டு அசிஸ்டன்ட்டும் தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறேன், ஏன்னா தாத்தாவாலதான் தேவலோகத்துக்கு போக முடியாதே, சரி நாலு தேசத்துல இருந்தும் எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு சொன்னீங்களா எந்த இடம் அப்படின்னு கேட்டுட்டு தாத்தா அவங்க கூட பேசுறதுக்கு போயிடுறாரு. அது ஒரு பாழடைஞ்ச கோட்டை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தாத்தா, இந்த உலகத்தோட அரசர் எப்படி இறந்தாருன்னு தெரியல, அவரோட முதல் பையனே அவரை கொண்டுட்டதா பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்ல இப்ப அரசவையில இருக்கிறது ரெண்டாவது மகன், அவன் நல்லவனாவே இல்ல, இந்த சமயத்துல பேட் ஓமன் இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்ல நார்த்ல பிளேக் வந்துருச்சு, ஈஸ்ட்ல தண்ணி எல்லாம் கெட்டு போச்சு, சவுத்ல குழந்தைகளா பிறந்துட்டு இருக்கு ஊனமா, வெஸ்ட்ல பயிர்கள்லாம் நாசமா போச்சு, இது எல்லாத்துக்குமே பேட் ஓமன் தான் காரணம் அப்படின்னு தாத்தா சொல்ல, நான் படைகளை கூட்டிட்டு வந்து இந்த உலகத்துக்கே ராஜாவான இப்ப இருக்கிற ராஜாவை என்ன செய்தின்னு கேட்க போறேன்னு இந்த சவுத் ரீஜன்ல இருக்க ராஜா கொந்தளிக்க, அப்பா அவன் ராஜா எல்லாம் கிடையாது, இப்பதான் பதவி ஏத்துருக்கான், அவன் உலகத்துக்கே ராஜாவாக தகுதி கிடையாது அவனுக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ஜிஃபாவோட அப்பாவான ஜீசாங் ஒரு மந்திரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருங்க, ராஜா இறந்து போனது அவரோட முதல் பையனால இல்ல, வேற யாரோ கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுல ரிசல்ட் வர அதை எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அதை கேட்டோன்ன இந்த சதன் தேசத்தை சேர்ந்தவரு, நான் சும்மா விட போறது இல்ல, யாரும் என் கூட ஒண்ணு சேர்றீங்களா, அரசரை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை அழிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு அவரு சபதம் எடுக்க, இது மொத்தத்தையும் உங்களுக்கு பின்னடியே டெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ஜீஃபாவுக்கு நல்லா கேட்டுடுது, ஆல்ரெடி இளவரசர் மயக்கத்துல இருக்கிறதுனால ஜீஃபா மட்டும் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு இருக்கான், இங்க எல்லாரும் ஆளாளுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க, அந்த சமயத்துல யாரும் வரலன்னா பரவாயில்ல, என்னோட தேசத்துல இருந்து பெரிய படைய நான் வச்சிருக்கேன், அதை கொண்டுட்டு வந்து இப்ப இருக்கிற ராஜாவை என்ன ஏதுன்னு நான் கேட்டுடுறேன் அப்படின்னு அவரு கிளம்ப, அந்த சமயத்துல ஜீஃபா டக்குன்னு வந்து எல்லாரும் நில்லுங்க, நீங்க பண்றது எல்லாமே ராஜ துரோகம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து நிக்க, மூணு அரசர்களும் அவனை கத்தி எடுத்துட்டு தாக்க வராங்க. அந்த சமயத்துல இருங்கப்பா இவன் என்னோட பையன்பா, இவனோட பேர் ஜிஃபா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் முடியாது, நம்ம என்ன பேசணுமோ அதை எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டான், இது அரசவைக்கு போச்சுன்னா எல்லாரும் சாக வேண்டியதுதான், அதனால இவனை கொண்டுலாம் அப்படின்னு அவரு வாயடிச்சு உட்காந்துடுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலப்பாகுது. அந்த சமயத்துல பார்த்தா ராஜ்யசபையில இருந்து நிறைய காவலாளிகள் வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ராஜாவுக்கும் பட்டு கோவம், இந்த உலக மக்களுக்காக நான் உயிரை கொடுக்கறேன்னு நினைச்சா என்னையே கொள்றதுக்கு நீங்க பிளான் பண்றீங்களா, இதெல்லாம் துரோகிகள், ஜிஃபாவோட அப்பா கிட்ட வந்து நீ தானே எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தது, எதிர்காலத்தை உன்னால கணிக்க முடியுமாமே, எங்க என் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஜிஃபாவோட அப்பா, அது ஆல்ரெடி நான் கணிச்சிட்டேன், உன்னுடைய சாவு உன்னோட ரத்தமும் சதையுமா இருக்கிற உன்னோட சொந்தத்தால தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிற நாலு அரசர்களோட பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க உங்களை எப்படி நான் வளர்த்திருக்கேன், வாரியர் மாதிரி வளர்த்திருக்கேன், நல்ல சாப்பாடு போட்டுக்கு நல்ல துணி நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கேன், என் பிள்ளையாட்ட வளர்த்திருக்கேன், போர்க்களத்துல பாத்தீங்களா எதிரி நமக்கு துரோகம் பண்ணான்னு உங்க கூட வளர்ந்த அந்த நாட்டு இளவரசன் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டானே, அதே
மாதிரி நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களா இல்ல உங்க அப்பாவை நீங்க கொல்ல போறீங்களா? துரோகிகளான உங்க அப்பாவை நீங்க கொன்னீனா உங்க அப்பாவோட பதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கொலை பண்ண மறுத்தீங்கன்னா நீங்களும் சாவீங்க உங்க அப்பாவும் சாவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த நார்த் தேசத்து பையன் அவங்க அப்பா கிட்ட போய் மண்டிக்கிட்டு அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொன்னுறான். அடுத்து நான் போர்க்களத்தை கூட்டிட்டு வந்து இந்த ராஜாவை என்ன செய்தி அப்படின்னு பாக்குறேன்னு சொன்ன, சவுத் தேசத்து ராஜாவோட பையனும் தன்னோட அப்பாவை கொல்லாம அந்த கெட்டவனை கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு போக அவனோட கழுத்தையே ராஜா வெட்டிடுறாரு. அடுத்து அவங்க அப்பாவை அங்க வந்து நிக்கிற படை தளபதிகள் எல்லாரும் கொண்டுறாங்க. அடுத்து ஈஸ்ட் தேசத்து அரசர் அவரே தான் புள்ள கையில இருக்க கத்திய எடுத்து தான் வயிற்றுல சொல்லிக்கிட்டு செத்து போயிடுறாரு. ரசையா நிக்கிறது ஜிஃபா மட்டும்தான். ஜிஃபாவோட அப்பா அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருக்க, ஜிஃபா எதுக்காக காத்துட்டு இருக்க, உங்க அப்பாவை கொள்ளு, உங்க அப்பா தானே எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு ஜிஃபா அரசரை பார்த்து, அரசரே இவங்க நாலு பேரையும் நம்ம இந்த அரசவையிலே வச்சு கொண்டோம்னா இது மக்களுக்கு தெரியாம போயிடும். மூணு பேர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா தான் மத்த மூணு பேரையும் ஒன்னு சேர்த்து இந்த திட்டத்தை தீட்டினதுக்கு காரணமானவர். இவருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இல்லையா, இவரை மக்கள் முன்னாடி நீங்க நியாய தீர்ப்பு பண்ணுங்க அப்படின்னு கேட்டோன்ன, நீ சொல்றதும் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஃபாவோட அப்பாவை பாதாள சிறையில அடைச்சிடறாங்க. மறுநாள் ஜிஃபா அப்பாவை பாக்குறதுக்காக பாதாள சிறைக்கு போயிட்டு, ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்ன, இங்க இருக்கிற மகாராஜா நல்லவன் கிடையாதுப்பா, அவனை நம்பாதீங்க. இல்லப்பா, மகாராஜா ரொம்ப நல்லவர், என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காரு, அவரு இந்த உலகத்துக்காக போர்க்களத்துல எப்படி போராடுறாருன்னு எங்களுக்கு தெரியும்பா, எங்களை அவர் நல்லா வளர்த்திருக்காரு, நாங்க இங்க ஹாஸ்டேஜா இருந்தாலும் தன்னோட பிள்ளை மாதிரி எங்களை பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, பா உங்ககிட்ட ஒரு சேடு வளையத்தை கொடுத்த இல்ல, உன் இடுப்புல தொங்கிட்டு இருக்கு பத்தியா, அதை எதுக்காக கொடுத்தது தெரியுமா, என்னைக்கா இருந்தாலும் நீ நம்ம நாட்டுக்கு நீ திரும்ப வந்துருவ அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான்ப்பா கொடுத்த, எதுக்காக நேத்து நீ அரசவையில என்ன கொல்லல அப்படின்னு கேட்டோன்னே, ஜிஃபா டக்குன்னு முட்டி போட்டு, பா என் கையால எப்படிப்பா உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு அழுகுறான். அந்த சமயத்துல ஜிஃபாவோட அப்பா, நீ யாரோட பிள்ளைங்கிறதுல பெருமை இல்லப்பா, நீ என்னவா ஆக போற அதுதான் முடிவு, நல்லா யோசிச்சுக்கோ, இங்க இருக்கவன் நல்லவன் கிடையாது, உங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக நாடகம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, இவனும் கோவப்பட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ராஜா அந்த ஃபாக்ஸ் டீமனோட நல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துல மகாராணி அந்த இடத்துக்கு வந்து, என்னையும் கொண்டுடுங்க, ஈஸ்ட் தேசத்து அரசனான எங்க அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை நேத்து நீங்க கொண்டுட்டீங்க, அதே மாதிரி என்னையும் கொண்டுடுங்க, நானும் முறப்படி சாக வேண்டியதுதான் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து நிக்க, யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு அரசர் சொல்றாரு. இங்க பாருங்க, எங்க அண்ணன் துரோகம் பண்ணிட்டான், அதனால நீங்க என்ன தாராளமா கொள்ளலாம், அது மட்டும் இல்ல மகாராணின்ற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸும் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃபாக்ஸ் டீமன், நீங்க ஏன் சாகணும், நீங்க மகாராணியா சந்தோஷமா வாழ வேண்டியவங்க, வாங்க என்னோட ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம்னு அவங்கள கூப்பிட, மகாராணி ஒரு முடிவோட கத்தியை கீழே வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி அந்த ஃபாக்ஸ் டீமனை சுத்தி சுத்தி வந்து, நீ இவ்வளவு அழகியா, அதனாலதான் ராஜாவை மயக்கி வச்சிருக்கியா அப்படின்னா, அந்த ஃபாக்ஸ் டீமன் தலையில இருந்த கொண்ட ஊசியை எடுத்துட்டு வந்து, நீ எல்லாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கலாமா அப்படின்னு குற்றத்துக்கு போக, ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ள முழுகிறாங்க, ஒரே ரத்தமா எடுத்து அந்த குளமே. கடைசியில பார்த்தா மகாராணி செத்து மிதக்குறா, ஃபாக்ஸ் டீமனோ ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நடுநடுங்கிட்டு ராஜா கிட்ட போயிடுது. அடுத்த சீன்ல இதெல்லாம் தெரிய வந்த இளவரசனுக்கு பட்டு கோவம், ஃபாக்ஸ் டீமன் தான் நம்ம அம்மாவை கொண்டுடுச்சுட்டு வாழை எடுத்துக்கிட்டு நேரா அந்த கோட்டைக்கு போறான். அங்க பார்த்தா ஃபாக்ஸ் டீமன் பெட்ல அப்படியே படுத்துட்டு இருக்கு, அதோட ஆவி மட்டும் ஃபாக்ஸ் மாதிரி வெளியில வந்து அவனை தாக்க அவன் அது கூட போராடிட்டு இவளை கொல்லான்னு வரும்போது, உயிரற்ற உடல் பெட்ல கிடக்கும் இல்லைங்களா, அந்த உடம்புக்குள்ள இந்த ஃபாக்ஸ் டீமன் அப்படியே நுழையுங்க. அதை பார்த்துட்டு, அடிப்பாவி நீ தூங்கிட்டு இருக்கலன்னு நினைச்சேன், நீதான் அந்த ஃபாக்ஸ் டீமனா, இந்த ராஜ்யத்தையே இந்த உலகத்தையே அழிக்க வந்தவன் நீதானா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ மிருக மாதிரியே நடந்துப்பா. ஒரு கட்டத்துல ஒரு திரைசிலைக்கு பின்னாடி போயிடுவாங்க, திரைசிலைக்கு பின்னாடி அவதான் இருக்கான்னு சொல்லிட்டு இளவரசரோ கத்தியால அவளை குத்த போக, அந்த நேரத்துல ராஜா அந்த இடத்துக்கு வந்து நிப்பானா, கத்தி தவறுதலா ராஜாவோட நெஞ்சிலே குத்திருது, பட் லைட்டா தான் குத்திருது. அந்த சமயத்துல நீ என்ன கொல்ல வந்த அப்படின்னு தன்னோட மகன்னு கூட பாக்காம அவன் மேல பழிய போட்டு அவனை கைதி பண்ணி கொல்லுங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல இருந்து இளவரசர் தப்பிச்சு ஓடுறாருங்க. பின்னாடியே படைபலம்லாம் துரத்திக்கிட்டு வருது, ஒரு சந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போனோன்னு. பின்னாடியே ஒரு படை வீரன் வரான், யாரு என்னன்ட்டு இளவரசர் பார்க்க போக, அது ஜிஃபா தான். என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னோன்னு, ஜிஃபாவோ மழை நீர் போற வழியா இளவரசரை தப்பிக்க வச்சிடறா, இளவரசரோ என்னை தப்பிக்க வச்சுன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு, நான் அதை பாத்துக்கிறேன், உன்னோட கூர்வால கொடு அப்படின்னு சொல்லி இளவரசரோட வாழை வாங்கி தன்னோட கையில வெட்டிக்கிறான். அதே இடத்துல உண்ண முடியாத மாதிரி உட்காந்துருக்கவும் மத்த சிப்பாய்கள் அந்த இடத்துல வந்து பாத்துட்டு, இந்த வழியா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு அரசர்கிட்டயும் சொல்லிடுறாங்க. மறுநாள் ஊர் முழுக்க இந்த நாலு ராஜ்யத்தோட அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அவங்க பண்ண துரோகங்கள், அது மட்டும் இல்ல ஈஸ்ட் ராஜாவோட தங்கச்சியான இந்த நாட்டு மகாராணியும் அதனாலதான் கொல்லப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தன்னோட தாய் கொல்லப்பட்டதுனால மகாராஜாவையே கத்தியால குத்துன இளவரசரையும் தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டி பறைசாட்டிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிஃபா தன்னோட வில்லு அம்பு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு
கூப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்க ட்ரூப்லயே ஒருத்தன் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம தனியா இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரு குரூப்ப கூட்டிக்கிட்டு ஜிஃபா கிட்ட வந்து சண்டை போட வரான். ஒரு நாள் நீ மாட்டுவன்னு எனக்கு தெரியும், இப்ப நல்ல வசமா மாட்டிருக்க, இளவரசரை நீ தானே தப்பிக்க வச்ச, உண்மையை சொல்லுனா அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த இடத்துல பெரிய கை கலப்பே ஆயிடுது. ஜிஃபாவை கொல்றதுக்காக அந்த முரண்டு பிடிச்சவன் வர அந்த சமயத்துல ஜிஃபாவோட அண்ணன் வந்து அதை தடுத்துறான். தடுத்துட்டு ஜிஃபா கிட்ட ஓ உடம்பு சரியாற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில கேரேஜ் முழுக்க தங்கங்களா கொண்டு வந்திருக்கேன், அப்பாவை ஏதாவது காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா தங்கங்களாலயும் ட்ரெஷராலயும் அப்பா காப்பாத்த முடியாது, அப்பா முதல்ல நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோட அடுத்த ராஜா சீங்கிக்கு நீதான் ஆகணும் அப்படின்னு தம்பிய பார்த்து அண்ணன் சொல்ல, இல்ல நீதான் அதோட வாரிசு, நீதான் அரசராக போற அப்படின்னு சொன்னோட அந்த சமயத்துல ரெண்டு குதிரைகள் வருது. அது ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே ஜிஃபாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்னோட ஸ்னோ டிராகன்ஸ் என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு இல்லையா அப்படின்னு அது பக்கத்துல போய் நிக்க, அப்பா இந்த ரெண்டு குதிரைகளையும் உன்ன ஹாஸ்டேஜா அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நல்ல பழக்கிருக்காரு, பயங்கர ஃபாஸ்டா ஓடும், போர் வித்தை எல்லாம் கத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. மகாராஜா பயங்கரமா ட்ரம்ஸ் வாசிக்க அந்த டீமன் பயங்கரமா டான்ஸ் ஆடுது. அதுக்கு தகுந்தாப்புல ஜிஃபாவோட அண்ணன் அரசருக்கு பரிசு எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ட்ரம்ஸையும் கொடுத்துட்டு ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். அங்க பயங்கரமான நடன நிகழ்ச்சி நடக்குதுங்க. இல்ல சந்தோஷமான மகாராஜா என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு ஜிஃபாவோட அண்ணனை பாத்து கேட்டோன்னே, எங்க அப்பா ரொம்ப வீக்கா இருக்காரு, அவரு ஜெயில அடைக்கிறது அவருக்கு தண்டனை கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, ரெடி அவருக்கு வயசாயிடுச்சு, எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு மண்டிட்டு கேக்க, உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி மரண தண்டனை கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு அரசர் சொன்னோன்னு, அந்த மரண தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஃபாவோட அண்ணன் ஏத்துக்க, அந்த சமயத்துல அந்த டீமனை காட்டுறாங்க பேஞ்சிட்டு இருக்க மழையில, அதுல அப்படியே படுத்துக்கிட்டு நெளிஞ்சிட்டு இருக்குங்க புழு மாதிரி. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன் யாரோ ஒருத்தவங்க ஹூடி போட்டுட்டு இருட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஹூடி போட்டு மனுஷனை ஜிஃபா டக்குன்னு கத்தியால கொல்ல வரா. ஜிஃபா ஜிஃபா அவசரப்படாத நான் தான் அப்படின்ட்டு மாக் தன்னோட ஹூடி அவுத்துட்டு தன்னை வெளிப்படுத்திக்க, நீ அப்ப மிஸ் ஆயிட்ட இப்ப மாட்டினியா, வா உன்னதான் தேடிட்டு இருந்த, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், மந்திரக்கட்ட அன்னைக்கே நீ கொடுத்திருந்தீங்கன்னா அங்க காட்டுக்கு வந்திருக்க மாட்டோம், காட்டுக்கு வந்ததுனால இப்ப நாலு நாட்டு ராஜாவும் செத்து போயிட்டாங்க, எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாங்க கட்டி போட்டு இளவரசரை பதுக்கி வச்சிருக்கான் இல்லீங்களா ஜிஃபா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறான். இளவரசரோ மதகுருவோட இடத்துல மறைமுகமா இருக்காரு. உன்னாலதான் எல்லாமே, நீ இளவரசர் திரும்பவும் மாங்க பார்த்து கோவப்பட, இங்க பாருங்க நீங்க கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நீங்க தான் இந்த உலகத்தை ஆள போறீங்க, உங்க அப்பா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல எங்க அப்பா தான் ஆள போறாரு, அவரு தான் இந்த உலகத்துக்கு ஏத்தவர் அப்படின்னு சொன்னோன்னு, உங்க அப்பா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது, என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி மாங்க சொல்ல, எங்க அப்பா கூட ஒரு ஃபாக்ஸ் டீமன் இருக்கு, அது அவரோட அந்த புறத்து நாயகியாவும் இருக்கு, அது எப்படி தன்னோட அப்பா கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மாங்க கிட்ட சொல்ல, நல்லா யோசிச்சு பாருப்பா, அந்த ஃபாக்ஸ் டீமன் தான் உங்க அப்பாவை மாத்திருக்கு அப்படின்னு மாங்க சொன்னோன்னு இளவரசரும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க மதகுருவும் யோசிக்கிறாரு. மதகுரு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, இளவரசரோட சொந்த மாமா தான். அடுத்த சீன்ல மகாராஜா ஜெயில இருக்க ஜிஃபாவோட அப்பாவை பார்க்க போயிட்டு கொஞ்சம் கறித்துண்டுகளும் ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்க, என்ன கொல்ல வந்திருக்கியா, இதுல ஏதாவது விஷத்தை வச்சிருக்கியா அப்படின்னு ஜிஃபாவோட அப்பா மகாராஜாவை பார்த்து கேட்டோன்னு, அப்படியெல்லாம் கொல்றவனா கிடையாது, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, உனக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க, ரெண்டு பேரும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அதை நினைச்சாதான் எனக்கு பொறாமையா இருக்கு, நானும் எப்படி ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கான், அவனும் என் மேல பாசமா இல்லாதது மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணா என் மேல பாசமா இருப்பான் அப்படின்னு கேட்டோன்னு, இந்த உலகத்துக்காக நீ உண்மையா வாழணும், இந்த உலகத்துக்காக நீ உண்மையா உன்னையே அர்ப்பணிச்சுக்கணும், இதெல்லாம் நீ செய்வியா, அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறான். அந்த சமயத்துல ஜிஃபாவோட அப்பா அந்த புல்லாங்குழல பாத்துட்டு, என்னோட மூத்த மகன் இங்க வந்திருக்கானா, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னு, என்னோட மூத்த மகனா, அவன் வந்தான், உனக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொன்னான், இப்ப சாப்பிட்டியே கறி, அது வேற யாரும் கிடையாது உன்னோட மூத்த மகனோட கறி தான் அப்படின்னு சொன்னோன்னு, நீயும் கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு ஜிஃபாவோட அப்பா மகாராஜாவை பார்த்து கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு, ஒரு வித வெறியோட என் பிள்ளையவே கொண்டுட்டியா, அதையும் எனக்கு திங்க கொடுத்திருக்கேடா, எல்லாம் ஒரு அரசனா, சாத்தான சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க போக அங்க இருக்க காவலாளிகளும் தடுத்துறாங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு புளிய வேற அடைச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு கேடு கெட்டவனா இருப்பான் இவன். அடுத்த சீன்ல அவர் அப்படியே நடு ரோட்ல நடக்க வச்சு, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு துரோகி, என்ன தண்டிங்க அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அவர் நடந்து போக, ஜிஃபாவோட அப்பாவை ஊர் மக்கள் எல்லாரும் கல்லாலையும் கட்டையாலையும் காய்கறியாலையும் அடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மகாராஜா தன்னோட காதலியான அந்த ஃபாக்ஸ் டீமனை கூட்டிக்கிட்டு மதகுருவை பார்க்க வந்திருக்காங்க. மதகுரு இருக்கிற இடமும் மூதாதையர்களுக்கெல்லாம் ஒரு கோவில் மாறிங்க, அந்த இடத்துல வந்துட்டு இவங்க நமஸ்காரம் பண்ணி மூதாதையர்கள் எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றோம், உன்னோட புது காதலிய கிட்ட கொஞ்சம் வர சொல்லுப்பா அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் டீமனும் மதகுரு கிட்ட நெருங்கி போகுது. அந்த சமயத்துல அந்த ஃபாக்ஸ் டீமனை பார்த்து, இவ்வளவு அழகிய நீ, இவ்வளவு அழகி இந்த உலகத்துல இருக்காளா, உன்னை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் டீமன் சந்தோஷப்படுது. அடுத்த நிமிஷம் அதை கைய புடிச்சு உடச்சு, நீ ஒரு ஃபாக்ஸ் டீமன் தானே, நீ இப்ப சாக போற அப்படின்ட்டு தன்னோட கூர்வால் எடுத்து அந்த ஃபாக்ஸ் டீமனை கொல்ல போக, என்ன சொல்றீங்க
கூப்பிடுறாங்க. இளவரசர் அப்படியே கயிறால கட்டி தாங்க அனுப்புறாங்க. முட்டி போட்டுக்கிட்டே வந்த இளவரசரோ, அப்பா நம்புங்கப்பா, அவ நல்லவ கிடையாது, அவளோட உடம்புல ஃபாக்ஸ் டீமன் இருக்கிறது நானே பார்த்தேன், அவதான்ப்பா உங்களை இதெல்லாம் பண்ண வைக்கிறா, எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு மகாராஜா அதை நம்பவே இல்லைங்க. அந்த சமயத்துல மதகுரு, இங்க பாரு, என்னோட இதயம் இந்த ஏழு லோகத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இதயம், என்னோட இதயத்துல இருக்க ஆன்மாவை நான் வெளியில எடுக்கிறேன், அந்த ஆன்மாவை இவ சாப்பிடட்டும், இவ உடம்புல ஃபாக்ஸ் டீமன் இருந்தா கண்டிப்பா அந்த ஃபாக்ஸ் டீமன் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூர்வாலை எடுத்துட்டு அவரே குத்திக்கிட்டு தன்னோட உயிர் எடுத்து அந்த ஃபாக்ஸ் டீமனுக்கு கொடுக்க, அந்த ஃபாக்ஸ் டீமனும் அதை முழுங்கிடுதுங்க. அடுத்த நொடி பார்த்தா அவ அப்படியே உயிரற்ற உடலா உட்கார்ந்துருக்க, ஃபாக்ஸ் டீமன் மட்டும் அவன் உடம்புல இருந்து வெளியில வருது. அதை பார்த்த உடனே, பாத்தீங்களாப்பா பாத்தீங்களாப்பா, ஃபாக்ஸ் டீமன், அதை விடாதீங்க, அதை கொல்லுங்க அப்படின்னு இளவரசர் கத்த தன்னோட கூர்வாலை எடுத்துக்கிட்டு அந்த ஃபாக்ஸ் டீமனை நெருங்கின ராஜாவோ, யாரு மூதாதையர்கள், அவங்களாம் நான் கூப்பிட்டா குரல் கொடுப்பாங்களா, எனக்கு பதில் கொடுப்பாங்களா, எங்க அப்பந்தான் என்ன சரியா வளர்த்தானா, இல்ல யாரு எனக்கு வேணும், எனக்கு நல்லது பண்ணது இந்த ஃபாக்ஸ் டீமன் தான், இது ஒரு ஃபாக்ஸ் டீமன் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்ட்டு பழசெல்லாம் காட்டுறாங்க. அந்த போர்க்களத்துல இந்த ஃபாக்ஸ் டீமன் வந்து இவரோட காயங்களை நக்குனது, அதுக்கப்புறம் இவருக்கு தேவையான இந்த உலகத்துக்கே மகாராஜ வாகனம்ங்கிற விஷயம் நிறைவேற்றினது எல்லாத்தையும் அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி ராஜா சொல்ல, அட பாவி உனக்கு தெரிஞ்சே ஒரு டீமனை கொண்டுட்டு வந்து இந்த உலகத்தையே அழிக்க போறியா, அவங்களோட தேசமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதகுருவும் உயிரை விட்டுறாரு. அதை பார்த்துட்டு இளவரசரால தாங்கவே முடியல, அவன் பயங்கரமா பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு, நான் இத்தனை நாள் பைத்தியமா இருந்தனா அப்பா உன்னவா நம்பன அப்படின்னு சொன்னேன். அதை ஜிஃபாவும் பாக்குறான், ஐயோ நம்ம அப்பா சொன்னது எல்லாம் உண்மையாச்சே அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே வெக்கி தலை குனிகிறான். இந்த பக்கத்துல இளவரசரோ, அப்பா நீங்க தானே என்ன பெத்தீங்க, எனக்கு இனிமே வாழ இஷ்டம் இல்ல, என்ன கொண்டுடுங்க, நீங்களே கொண்டுடுங்க அப்படின்னு மகாராஜாவை நோக்கி வேகமா ஓடணும்னு ஜிஃபா டக்குன்னு தடுத்துறான். இருந்தாலும் அவன் ஒரு குற்றவாளிங்கிறதுனால உனக்கு மரண தண்டனை நிச்சயம் அப்படின்னு மகாராஜா சொல்லிடுறாரு. இந்த சீன்ல மகாராஜா தன்னோட மூதாதையர்கள் மாளிகையே கொளுத்தி விட்டுறான். அந்த கொழுந்து விட்டு மாளிகைக்குள்ள அந்த ஃபாக்ஸ் டீமன் எப்படி உயிர் பெற்றதுங்கிறத தன்னோட பாஸ்ட் ஸ்டோரிய சொல்லுது. நான் 10,000 வருஷமா அடைஞ்சு கிடந்தேன், போர்க்களத்துல உனக்கு நடந்த சண்டையில உன்னோட ரத்தம் பட்டுதான் நான் உயிர் தெழுந்தேன், அதனால உனக்கு நான் உண்மையா இருப்பேன், உன்னை யாராலையும் அழிக்க முடியாது, நான் அழிக்கவும் விடமாட்டேன்னு சொல்லுது. அடுத்த சீன்ல ஜிஃபா கிட்ட வந்து, ஜிஃபா எல்லா நாட்டுல இருந்தும் தங்களோட மகனை ஹாஸ்டேஜா அனுப்புனாங்க, வந்திருந்த ஹாஸ்டேஜ் எல்லாரையும் விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு சொன்ன, உனக்கு ஹீரோ ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நேரா போய் உங்க அப்பனோட தலையை கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவனும் நேரா போய் அவங்க அப்பன் கிட்ட நிக்கிறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல தன்னோட மகன் கூட பாக்காம ஊர் உலகத்தெல்லாம் கூட்டி இளவரசருக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மாங்கும் அதே இடத்துலதாங்க ஒரு பருதா மாதிரி போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அவளே இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க, என்னோட அசிஸ்டன்ட் இருந்தா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடலாமே அப்படின்னு மாங்க் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க அரசர் உத்தரவு கொடுத்துடுறாரு. இளவரசரை கொல்ல சொல்லி ஒரு பெரிய வாளால இளவரசரோட தலையை வெட்ட போக அந்த சமயத்துல அங்க இருந்த சிப்பாய்கள் எல்லாரும், அதாவது இவங்க கூடவே இருந்தாங்க இல்லையா சிப்பாய்கள், அவங்க எல்லாரும் அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி மகாராஜாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அம்பை எது கொண்டுறாங்க. ஜிஃபாவோ ஒரு தலையை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான், அது அவங்க அப்பாவோட தலை கிடையாது. ஜிஃபா மகாராஜாவோட கழுத்துல கத்திய வச்சோன்னு அந்த இடமே ஒரே கலவரமா மாறிடுது. மரியாதையா இளவரசரான உன் புள்ளைய ரிலீஸ் பண்ணு அப்படின்னு மகாராஜா கிட்ட கேட்க, அவனை கொண்டுடுங்க அப்படின்னு அவனும் உத்தரவு போட்டுறான். அந்த ஆர்டரை கேட்ட உடனே உங்க குரூப்லயே ஒருத்தன் உங்களுக்கு கட்டுப்படாம இருப்பான் இல்லைங்களா, அவன் டக்குன்னு போயிட்டு இளவரசரோட தலையை கட் பண்ணுவானா. நல்ல வேலையா அந்த சமயத்துல அந்த மாங்கோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாங்க் டக்குன்னு இவனோட உடம்ப தூக்கிட்டு நீங்க தேவலோகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு உடலா கிடக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த சின்ன பையன் கேட்டோன்னு ரெண்டு உடலையும் உன்னாக்கி உன் கையில இருக்க அந்த ரெட் டேப்பால சுத்தி நீ எடுத்துட்டு போ, கண்டிப்பா தேவலோகத்துல அவனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்களும் அதே மாதிரி செஞ்சிடறாங்க. இந்த பக்கம் மகாராஜாவுக்கும் ஜிஃபாவுக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. அதுல அங்க இருக்க ட்ரம்ஸ்ல ஒண்ணு கீழே விழுந்துருதுங்க. விடாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அரசரை கத்தியாலைய குத்தி உன் புள்ள குத்தலாம் என்ன, உன் புள்ள மாதிரி வளர்ந்த நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்ட்டு ஜிஃபா அரசரை குத்தி அப்படியே தள்ளிவிட ஜிஃபாவோட துப்பட்டா இருக்கு இல்லைங்களா அதை புடிச்சுக்கிட்டு அரசர் அப்படியே கீழே விழ ஜிஃபாவும் அரசரும் தொங்கிட்டு இருக்காங்க. ஜிஃபாவுக்கு கழுத்து நெறியுது. இதை பார்த்த உடனே அந்த அடங்காதவன் இளவரசரை கொன்னா இல்லைங்களா, அவன் இளவரசரோட பாடி இருக்குதா என்னன்னு பாக்க போயிருப்பான். மேல இருந்து அவன் மகாராஜா தொங்குறதையும் ஜிஃபா தொங்குறதையும் பாத்துட்டு நான் எல்லாருக்கும் கட்டளையிடுறேன் அப்படின்னு குரல் கொடுப்பான். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அதே சமயத்துல மகாராஜா கீழே விழுந்து ஆல்ரெடி கீழே ஒரு ட்ரம் கிடக்கும் அதுக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிஃபா வேக வேகமா வந்து அங்கிருந்து தப்பிக்க பாக்க அந்த சமயத்துல அவனோட குதிரையும் வந்துருது. மாங்க கூட்டிக்கிட்டு ஜிஃபா தன்னோட படையோட தப்பிச்சு போக அந்த இடத்துக்கு மந்திரவாதி வருவானா, அவன் வந்து மாங்க் எங்கன்னு தேடிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். ஜிஃபாவோட மாங்க் தப்பிச்சு போறதை பாத்துட்டு அவனுக்கு தான் சோல் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கே, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் சதி. அதே அரண்மனையில ரெண்டு பெரிய யாழி இருக்குங்க. அந்த யாழி பொம்மையில
தன்னோட உயிர் அனுப்பிடுறான். அது விடாம இவங்களை துரத்தும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு குதிரையில ஜிஃபாவோட அப்பா ஏதோ ஒரு ஊருக்கு போக அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவன் ஒரு ராஜ துரோகி அப்படின்ட்டு ஜிஃபாவோட அப்பா முகத்துல இருக்க முத்திரையை பார்த்துட்டு எல்லாரும் அவரை கொல்ல போக அந்த சமயத்துல மனதுலேருந்து ஏதோ ஒண்ணு தொப்புனா ஒரு மேல விழும். பக்கம் காட்டுறாங்க ஜிஃபா மகன் கூட காட்டுக்குள்ள தப்பிச்சு போறாரு. பின்னாடியே அந்த யாழிகள் படுவேகமா துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க விடாம ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீ என்ன வச்சுக்கிட்டு நீ தப்பிக்க முடியாது, அந்த மந்திரவாதி உன்ன சும்மா விட மாட்டான், நான் ஒரு இடத்துல பதுங்கிக்கிறேன், நீ எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியில இறங்கிக்கிறாரு. அந்த யாழிகள் பயங்கரமா ஜிஃபாவை சேஸ் பண்ண பைனலா ஜிஃபா வந்து மலையோட முகட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெயில் நதி மாதிரி ஒரு அருவியே ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரை அதுக்கு மேல போகாம அப்படியே நிக்க அதை பார்த்துட்டு மந்திரவாதி யாழி ரூபத்துல நிக்கிறான் இல்லைங்களா, நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிஃபாவை துரத்தி பிடிக்க ஜிஃபா எதிர்த்துக்கிட்டு வந்து அந்த யாழியோட தலையிலேயே அம்பை எழுதுறான். அந்த யாழியை எழுதிட்டு கடைசியா அதே அருவியில குதிரையோட ஜிஃபா குதிக்க பின்னாடியே அந்த யாழியும் குதிக்குமா. ஜிஃபா தண்ணியில மூழ்கிக்கிட்டே நீந்தி போக பின்னாடியே அந்த யாழி துரத்திட்டு வருது. ஆனா அது பாறையில மோதி தண்ணியிலே உடஞ்சு போயிடுதுங்க. இந்த பக்கம் மந்திரவாதிக்கு கண்ணிலேருந்து ரத்தமா வருது. டக்குனாவன் ஏதோ ஒரு கரும்புகையை விட்டு அது காக்கா மாதிரி பறந்து போக உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தேட வைக்கிறான். இந்த பக்கம் கரை ஒதுங்கின ஜிஃபாவை குதிரை எழுப்பி விட ஜிஃபா டக்குன்னு குதிரையில ஏறான். அது கிட்ட ஹோம்னு சொன்னா போதுங்க, அது வீட்டுக்கு போகும்னு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். அதே சமயத்துல அவங்க அப்பா எப்படி இன்னொரு குதிரையில தப்பிச்சு போனாருன்னா அவன் கையில இருக்க அந்த ஜேட அவங்க அப்பா கிட்ட கொடுத்து கண்டிப்பா நான் வீட்டுக்கு வருவேன்ப்பா, உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த குதிரையில ஏத்தி விட்டுருப்பான். அந்த குதிரை தான் பழையிலே மாட்டிக்குச்சு இல்லையா. ஜிஃபாவோட அப்பா மேல ஏதோ ஒண்ணு உட்காந்துருக்கும் இல்லையா, அது யாருன்னு பார்த்தா ஜிஃபாவோட அப்பா காட்டுக்குள்ளேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுப்பாரு இல்லைங்களா, அதுதான் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கும். அந்த டீமன் பறந்துட்டு இருக்கும் போதே ஜிஃபாவோட அப்பாவுக்கு துணை நினைவு திரும்ப யார் நீ அப்படின்னு அந்த டீமனை பார்த்து கேட்க நான் உங்களோடது அப்படின்ற மாதிரி கையை எடுத்து அவர் மேல வைக்கும். ஓ நீ என்னோட பையனா, நீ லீஷன்சி தானே, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொன்னா அதுவும் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போதுங்க. இந்த பக்கம் ஜிஃபா அப்படியே முடியாம குதிரையில படுத்த வண்ணமாவே பயணிச்சிட்டு இருப்பான். ஜிஃபாவோட வீட்டுல அவங்க அப்பா ஜிஃபாவுக்காக காத்துட்டு இருக்காரு. அவரோட கையில அந்த ஜேடு வளையமும் இருக்கு. ஒரு வழியா ஜிஃபாவோட குதிரை நேரா அவங்க ஊரை பார்க்க போக இளவரசர் வந்துட்டாருன்னு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. நேரா தன்னோட அப்பாவை போய் பார்க்க அவரு தன்னோட கையில இருக்க வளையத்தை கொடுத்துட்டு நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்ல இந்த படம் இதோட முடியுதுங்க அப்படின்னு நினைச்சா அந்த படம் முடியல. திரும்பவும் கொஞ்சம் டைட்டில் போட்டு ஒரு மரணமான ட்விஸ்ட காட்டுவாங்க பாருங்க. எல்லாரும் அந்த அரண்மனையில இறந்து போனாலும் மகாராஜா கூட இருந்த அந்த டீமன்ஸ் ஆகல இல்லைங்களா, அது குடுகுடுன்னு ஓடி வந்து மகாராஜாவை தேடி தேடி பாக்குது. அவர் ட்ரம்ஸ் குள்ள கடக்கிறாருன்னொன்ன அவர்கிட்ட போய் அவர் காயங்களை நக்கி விடுது. அவருக்கு ஆறலன்னொன்ன அந்த ஃபாக்ஸ் டீமனே அவளோட உடம்புல இருந்து வெளியில வந்து மகாராஜாவோட காயங்களை நக்க இன்னும் மகாராஜாவுக்கு மொழி போருமா டைட்டில போட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மாங்க் ஒரு நதியில உட்காந்து சைலண்டா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த மந்திரவாதி அம்ச காக்காலாம் இருக்கு இல்லைங்களா, அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துருது. அதை பார்த்தா அவரு பயப்படுறாரு. அதே சமயத்துல அரண்மனையை காட்டுறாங்க. 10 வருஷமா நார்த்தோட கடல் கிட்ட போருக்கு போன ஷாங்கோட கமாண்டரான வாங் ஷுவாங் திரும்ப வரார் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டே பெரிய படையே அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையுது. அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, ஆள்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க. ஏன்டா அவன் குறுக்க ஒரு பெரிய மாளிகையை கட்டினதுன்னு இடிச்சு தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க. அதுல ஒரு உருவம் வேலை செஞ்சுட்டு இருக்க அவனை பார்த்து உருவம் பாருங்க. அப்படியே அந்த கேமரா கமாண்டர் கிட்ட போது அவரு ஒரு நெருப்பு மிருகத்து மேல டிராவல் பண்ணி வருவாரா. அவரோட 3வது கண் திறக்க இந்த படம் அதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.